வீணா போயிடுவோம். அதனால உண்மைகளை யதார்த்தம் நம்ம வாழ்வியல புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கவிதையை சொல்லிட்டு நான் நிறைவு செய்யறேன். இது ஒரு சித்தர் பாடல் மாதிரி நான் எழுதுனது, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். படைத்தவனும் படைப்புகளும் ஒன்றுதான், பகுத்தறிவால் உணர்ந்து பாரு மனிதனே. படைத்தவனும் படைப்புகளும் ஒன்றுதான், பகுத்தறிவால் உணர்ந்து பாரு மனிதனே. கொடுப்பவனும் எடுப்பவனும் ஒன்றுதான், கொடுப்பவனும் எடுப்பவனும் ஒன்றுதான். உயிர் நிலைத்திருக்கும் பரம்பொருள் மனிதனே. புறவெளியில் பார்ப்பதும் அகவெளியில் உணர்வதும் இருவெளியின் இயக்கமே மனிதனே. புறவெளியில் பார்ப்பதும் அகவெளியில் உணர்வதும் இருவெளியின் இயக்கமே மனிதனே. உயிர் உடலின் இயக்கமாய் மன அறிவில் புரிதலாய் இருவெளியின் ஆற்றலே மனிதனே. ஆற்றலே மனிதனே. படைப்புகளை பார்க்கும் போது படைத்தவனை உணர்கிறோம், படைத்தவனை உணரும் போது படைப்புகளை அறிகிறோம். இரு வெளிச்சம் இல்லாமல் எதுவும் இல்லையே. இருவிளையின் இருவினைகள் இயற்கை இயக்கமே. உயிர் உடல் இல்லாமல் உணர முடியுமா? உயிர் உடல் இல்லாமல் உணர முடியுமா? அணு இயக்கம் இருவெளியில் அனைத்துமாகுதேன். அணு இயக்கம் இருவெளியில் அனைத்துமாகுதேன். படைத்தவனும் படைப்புகளும் ஒன்றுதான், பகுத்தறிவால் உணர்ந்து பாரும் மனிதனேன். கொடுப்பவனும் எடுப்பவனும் ஒன்றுதான், உயிர் நிலைத்திருக்கும் பரம்பொருள் மனிதனே. ஒற்றுமையோடு பகிர்ந்து வாழ்வாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன்.